வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெறாத வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒன்றுதான் சங்ககிரி கோட்டை. அதை பத்தின 12 Tucker தகவல்கள் உங்களுக்காக. சங்ககிரி மலைக்கோட்டை. சேலத்துல இருக்கிற சங்ககிரி வட்டத்துல சங்கரி துர்கம் அப்படின்ற மலைக்கு மேல இந்த கோட்டை காணப்படுது. இதோட தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த சங்ககிரி கோட்டைய பல கருப்பு வரலாறு உலுக்கி இருக்கு. சங்ககிரி இந்த பேரு எப்படி வந்தது தெரியுமா? இந்த கோட்டையோட டிசைன் பாத்தீங்கன்னா சங்கு மாதிரி இருக்கிறதுனாலையும், கிரி அப்படிங்கிறதுக்கு மலை அப்படின்னு பொருள்ன்றதுனாலையும் சங்ககிரி அப்படின்னு பேர் வச்சதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. நம்ம ஊர்களுக்கு பேர்லாம் அர்த்தத்தோட தான் வைக்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையை விஜயநகர அரசர்கள் 14th century கட்டியிருக்காங்க. இதோட உயரம் 5 கிலோமீட்டர். சங்ககிரி கோட்டை தான் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான மலைக்கோட்டை அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. இவ்வளோ உயரத்துல பாறைகள்லாம் தாண்டி எப்படி கட்டியிருப்பாங்க? மலையோட அடிப்பகுதியிலேருந்து உச்சி வரைக்கும் 9 வாயில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலையில் இருக்கிற பாறைகளை அழகாக குடஞ்சி செதுக்கி கட்டியிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ண செங்கற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருந்திருக்கு. இப்போ வர செங்கற்கள்லாம் சின்ன பசங்க கூட உடச்சிட்றாங்க. கோட்டையோட அழகு, பாதுகாப்பு, இது எல்லாமே பல அரசர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக 17th century பார்த்தீங்கன்னா ஐதர் அலி அப்புறம் அவரோட மகன் டிப்பு சுல்தான் இவங்க அந்த கோட்டையை ஆக்கிரமிப்பை பண்ணியிருக்காங்க. அழகாக நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குனா ஆட்டையை போகிறதுக்குனே வருவாங்க. இந்த கோட்டை தண்டனை கொடுக்கிற இடமாவும் இருந்திருக்கு. ஆள் இறங்கும் குழி, தோலுரிச்சான் மேடு, தொங்க விட்டான் குகை, உருட்டி விட்டான் பாறை, இந்த மாதிரி இடங்கள்ல ஆட்களுக்கு சங்கிலியை கட்டி தண்டனை கொடுத்து அங்க கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேருங்க கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கே. இந்த கோட்டையோட ஒரு பகுதி ரொம்ப சரிவா இருக்கிறதுனால இன்னொரு பகுதியை மட்டும்தான் போயிட்டு வரத்துக்கு அக்சசபிலிட்டியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே பல அரசர்கள் இதை வந்து படைத்தளமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ்ல ஒரு தானிய கிடங்கு, 2 மசூதிகள், அப்புறம் 2 பெருமாள் கோவில், அப்புறம் ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ண கட்டிடங்கள், அப்புறம் கல்லறைகள், இது எல்லாமே இருந்திருக்கு. இந்த கோட்டையோட 3வது வாயில பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இங்க இன்னைக்கும் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற கல்யாண மண்டபத்துல இருக்கிற தூண்கள் எல்லாமே வேலைப்பாடுகள் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ஒரு பகுதியை இந்திய தொல்லியல் துறை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த கோட்டையில 12 மதில் சுவர்கள் இருக்கு. இதுல ஒரு சில சுவர்களை பிரிட்டிஷர்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையோட டிசைன், அதோட சேஃப்டி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கொங்கு நாட்டோட வரி வசூல் பண்ற கிடங்கா இதை பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளானிங் எல்லாம் அவங்க பக்காவா போடுவாங்களே. கோவில்கள், முக்கியமா பாதுகாப்பு கருவிகள் சேமிச்சு வைக்கிற கிடங்கும் இங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம படை வீரர்கள் தங்குற பெரிய இடமும் இங்க இருந்திருக்கு. இது எல்லாமே 5வது மதில் சுவர் பக்கத்துல இருந்திருக்கு. இப்ப இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. பாதுகாப்பு வீரர்கள் தங்கின இடத்துக்கு பாதுகாப்பு இல்ல. 5வது என்ட்ரன்ஸ், 6வது என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட வழிபாட்டு தலம் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்திலேயே மர்மமான முறையில ஒரு சுரங்கப்பாதையும் வச்சிருக்காங்க. இது எல்லாமே திப்பு சுல்தான் காலத்துல பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம 6வது என்ட்ரன்ஸ் பக்கத்துல வெடிமருந்து வைக்கிறதுக்கான ஒரு பெரிய குடோனே இருந்திருக்கு. இந்த சங்ககிரி கோட்டைக்கு மிகப்பெரிய பிளாக் ஹிஸ்டரியே இருக்கு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின தீரன் சின்னமலை அவர்களை கைது பண்ணி கொண்டாந்து இந்த கோட்டையில வச்சு 1805வது வருஷம் ஜூலை 31 தூக்குல போட்டிருக்காங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker, வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசிலன்.